பார்சல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் தும்பை செடியினுடைய முதல் வகையாக பெருந்தும்பை என்கின்ற பேய் மிரட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம யூடியூப் பாலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே கீழே சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ தும்பையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களில் சில பேர் வந்து இந்த மூலிகைக்கு மருத்துவ குறிப்பில் வந்து இந்த மருத்துவ குறிப்பை விட்டுட்டீங்கன்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து முக்கியமாக நீங்கள் வந்து மருத்துவ குறிப்புகள் வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையான மூலிகை எதுன்றதை வந்து எல்லாராலையும் தெளிவாக சொல்ல முடியாது. நம்ம அலசலுடைய நோக்கமே என்னென்னா உண்மையான மூலிகை எதுன்னு நண்பர்களுக்கு புரிய வைக்கிறது. கூடுதலாக சில மருத்துவ குறிப்புகளும் சேர்த்து நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை உண்மையான குறிப்புகளை, அவ்வளோதான். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம தும்பை, அதாவது பெருந்தும்பையை பற்றி பார்க்க போகிறோம். தும்பையில் நிறையா வகை இருக்குது, பார்க்கலாம். இது வந்து பெருமாளுக்கு உகந்த மூலிகை. இது வந்து அஷ்டகர்மத்தில் வந்து உச்சாடனத்துக்கு ஆகக்கூடியது. இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா பேய் மிரட்டி, குபேர மூலிகை, இரட்டை பிரம்மட்டை, இரட்டை பேய் மிரட்டி, எறும்முட்டை பீனாரி, ஒற்றை பேய் மிரட்டி, வெதுப்படைக்கு, ஜோதி இலை, பேய் மருட்டி அப்படின்னு நிறையா வகை இருக்குது. இரட்டை பிரட்டைன்னு கூட இதை சொல்லுவாங்க. இதை வந்து இந்த இதில் வந்து இதுலேயே வந்து இந்த பெருந்தும்பையில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நீளமான இலை, இன்னொன்று வந்து வட்டமான, கொஞ்சம் வட்டமாக இருக்கக்கூடிய இலை. இந்த நீளமான இலை வந்து ஆண் இலைன்னு சொல்லுவாங்க. வட்டமான இலை வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்க வந்து பெண் இலைன்னு சொல்லுவாங்க. அந்த நீளமாக இருக்க ஆண் இலையை வந்து இரட்டை பேய் மிரட்டி அப்படின்னும், கொஞ்சம் வட்டமாக குட்டையாக இருக்க இலையை வந்து ஒற்றை பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து மருந்துக்கு பயன்படுத்தும் போது பெண் இலையையும், பெண்களுக்கு மருந்துக்கு பயன்படுத்தும் போது ஆண் இலையையும் பயன்படுத்துறது வந்து வழக்கத்தில் இருக்குது. இதனுடைய வகைகள்னு பார்த்திங்கன்னா, அதாவது தும்பையினுடைய வகைகள்னு பார்த்திங்கன்னா, தும்பை, பெருந்தும்பை, சிறுதும்பை, கருந்தும்பை, மலைத்தும்பை, பேய்த்தும்பை, கழுதை தும்பை, கசப்பு தும்பை, கவில் தும்பை, மஞ்சள் தும்பை அப்படின்னு நிறைய வகையாக இருக்குது. இந்த இதில் ஒவ்வொரு வகையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நான் பிரித்து பாகமாக உங்களுக்கு போட்டுறேன். இதில் வந்து முதல் பாகத்தில் வந்து இந்த பெருந்தும்பை பற்றி இப்போ பார்க்குறோம். ரைட்டு. இதனால் இந்த பெருந்தும்பையால் தீரக்கூடிய நோய்கள்னு பார்த்திங்கன்னா, விசக்கடி, விக்கல், ஆண்மைக்கு வந்து பயன்படுது, ஆண்மையை கூட்டுது. அடுத்து இதய பலவீனத்தை நீக்குது, உடல் சோர்வு, பசியின்மை, காமாலை, பித்தம், வாந்தி, கனை, மாந்தம், இருமல், இளைப்பு, மலச்சிக்கல், வயிற்றுப்பூச்சி, உடல் சூடு, செரியாமை, காது புண், காது சீழ்வடிதல், காது இறைச்சல், அப்புறம் கிரந்தி புண், பெரும்பாடு, கர்ப்பப்பை பிரச்சனைகள், தலைவலி, தலபாரம், நீர்க்கோர்வை, கழிச்சல், மூளைக்கடுப்பு, வெட்டுக்காயம், முடக்குவாதம், வாய்குத்து, வயிற்றுப்பொருமல், சன்னி, மூக்கடைப்பு, சொறி, சிரங்கு, கண்ணில் பூ விழுதல், அம்மை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பேய் மிரட்டி என்கிற இந்த பெருந்தும்பைக்கு வந்து இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், பொதுவாக தும்பைன்னு பொதுவாக சொன்னாவே இது வந்து மருத்துவ உலகத்தில் நிறைய குழப்பம் இருக்குது. இதை நல்லா கவனிங்க. தும்பைன்னு சொன்னாவே இந்த பெருந்தும்பையை தான் கிராமத்துலேயும் சரி சித்தாவிலையும் வந்து பொதுவாக நல்ல பயனாளர்களுக்கு தெரியும். தும்பைன்னா இந்த பெருந்தும்பை என்ற பேய் மிரட்டி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தும்பை தான் ஃபஸ்ட்டு முதல் வகை. மற்றதெல்லாம் வந்து தனித்தனியாக கவில் தும்பை அது இதுன்னு இருக்குது. இருந்தாலும் தும்பைன்னு பொதுவாக சொல்கிறது இதை தான் குறிக்கும். சரி, அடுத்தது உங்களுக்கு இதனுடைய மருத்துவ குறிப்புகள் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடக்கு. நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்துங்க. இதில் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து ஆண்மைக்கு எப்படி பயன்படுத்துறேன்னா, இதனுடைய பூக்களை வந்து பாலில் வந்து போட்டு காய்ச்சி குடிச்சிங்கன்னா ஆண்மை வந்து பெருகும். அடுத்து தலைவலி, உங்களுக்கு தலை காணா இந்த மலையில் வந்து அதிகமாக நனைஞ்சிட்டிங்கன்னா நொச்சி இலையையும் இந்த தும்பை இலையையும் இதனுடைய கொப்புகளை ஒடிச்சிக்கிட்டு போயிட்டு தண்ணியை வந்து ஒரு ரெண்டு மூணு செம்பு வச்சு அடுப்பில் ஏற்றி அந்த இதை நல்லா ரெண்டையும் உள்ளே ஓட்டு காய விடுங்க. அப்படியே போரை பொத்தி அப்படியே ஆவி பிடிச்சிங்கன்னா சரி, உங்களுக்கு எந்த தண்ணி தலைக்கணம் வந்து உடனே விட்டுரும். அடுத்து மாந்திரிகம் பற்றி சில இதை பார்க்கலாம். பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த இலையை வந்து பறிச்சுட்டு, இந்த இலையை பறிச்சுக்குங்க, பச்சை இலையை,
பறிச்சுட்டு வந்து நெய், வேப்பெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த அஞ்சு கொண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஐங்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சு எண்ணெயும் எடுத்து வச்சுக்கிட்டு மண் விளக்கு அருகணும். அதாவது வேறு உலக விளக்குகளை வந்து விளக்கு போடக்கூடாது, மண் விளக்கில் வந்து இந்த எண்ணெயை வந்து அஞ்சும் கலந்து ஊற்றி இந்த பச்சை இலையை வந்து திரியா திரிச்சுங்க. அதாவது கையில் சுருட்டினீங்கன்னா திரி மாறிடாரு, அவ்வளோதான். அப்புறம் திரிய போட்டு இதை வந்து அந்த எண்ணெயை ஊற்றி இந்த இதை இந்த திரியா உருட்டி வச்சுருக்கத அதில் போட்டு எரிய விடுங்க. பொதுவாக வந்து இந்த விளக்கு வந்து காவல் தெய்வங்கள், அதாவது கொஞ்சம் கோபங்கூடிய துடியான தெய்வங்கள் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு தான் அதிகமாக வந்து இதை பயன்படுத்தணும். இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள் எதுவுமே, இந்த ஏவல், புள்ளி, சூனி அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து பலிக்காது, கெட்ட சக்திகள் எதுவும் வீட்டில் தங்காது, ஓடிடும். சாதாரண நாட்களில் வந்து இந்த மாதிரி தீபம் வந்து எண்ணெயை போடாதீங்க, பௌர்ணமி நாளில் மட்டும்தான் போடணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சும்மா இருக்க நாட்களில் வந்து வீட்டில் போடாதீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாமி பேய் கெட்ட சக்திகளை மட்டும் விரட்டாது, சாமியும் சேர்த்து விரட்டிடுறேன். அதனால் கெட்ட சக்திகளுடைய நடமாட்டங்கள் இருப்பதை உணர்ந்தால் வீட்டில் சரியில்லாமல் இருந்தால் மட்டும் இந்த விளக்கு போடுற முறையை பயன்படுத்துங்க. சாதாரண நாட்களில் வந்து பயன்படுத்தாதீங்க, ஏன்னா இது எல்லா சக்திகளையுமே அசாதாரண சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு ஒரு மூலிகை இது. அதனால் இதை வந்து நீங்கள் யோசித்து பயன்படுத்திங்க. அடுத்தது இதை சாம்பிராணி கூட வந்து கலந்து இந்த காஞ்ச இலையை வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து தூவம் போட்டிங்கன்னா கொசு மட்டும் இல்லை கெட்ட சக்திகளும் சேர்த்து ஓடிடும். அடுத்து வசிய முறை ஒன்று வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இப்போ வளர்ப்புறை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இதை காப்பு கட்டி விநாயகர் மந்திரம் ஓதி 11 இலை பிடிஞ்சிங்க, அதில் 9 இலை எடுத்துக்கோங்க, 3 வெள்ளைப்பூடு பல் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை எல்லாத்தையும் அரைச்சி பிழிஞ்சு சாரை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஆண் பெண் வசியத்துக்கு வந்து இதை உங்களுக்கு ஆணுக்கு நீங்கள் வசியம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண் இலை, அதாவது ஒற்றை பேய் மிரட்டி அந்த இதை வந்து பெண் இலையை வந்து அரைச்சி பெண் இலையை வந்து 3 வெள்ளைப்பூடு கூட சேர்த்து அரைச்சி ஆண் தலையில் வந்து தடவுங்க. அப்படி இல்லை பெண்ணுக்குன்னா ஆண் இலையை பயன்படுத்துங்க, ஆண்னா பெண்ணுக்கு பெண் இலையை வந்து பயன்படுத்தி நீங்கள் இந்த வெள்ளைப்பூடு கூட்டி அரைச்சி அந்த சாரை வந்து தலையில் வந்து தடவுனீங்கன்னா வசியமாக வாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் பேய் மிரட்டி சம்மந்தமாக உண்மையான பேய் மிரட்டி எது, தும்பை எதுன்ற அடையாளம் காமிச்சிருக்கேன். அது சம்மந்தமாக சில விஷயங்களையும் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து தும்பையினுடைய 2வது வகையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கான நம்ம அலசலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான அலசல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே.